எங்கே இருந்தான், என்னவா இருந்தான், அதை பற்றி சான்றுகளை சொல்லுவோம். அவனுடைய எழுத்து மரபை கேட்கிறியா, அது விட சொல்லும் அவன் யாருன்னு. அவனுடைய இலக்கிய மரபை கேட்கிறியா, அது சொல்லும் அவன் யாரு, எங்க இருந்து என்ன பண்ணான்னு சொல்லும். அந்த நூல்களையும் போய் கைய வச்சாச்சு. முக்கியமா ரெண்டே நூல் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு பழமையில நம்ம யாருன்னு அறிஞ்சுக்கிறது, ஒண்ணு தொல்காப்பியம், இன்னொன்னு திருக்குறள். செய்தி என்பது என்னுடைய மிக உள்ளார்ந்த ஆன்ம நிலையிலே ஆன்ம பொருளாக நான் கொண்டு இறை பொருளாக கொண்டு இறை வாழ்க, இறை தந்த தமிழ் வாழ்க என்ற அந்த தூய உணர்வோடு நின்று உங்களிடத்திலே நான் சொல்வது உங்கள் ஆன்மத்திலே அந்த பொதுமையிலே வந்து நின்று இந்த செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன், சிந்திப்பதற்கும் செயல் காண்பதற்குமாக.